ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நரசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி, குடைமிளகாய் சட்னி நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு ஒரு குடைமிளகாய விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு தக்காளி பழம், சின்ன தக்காளி இருந்தாலும் ரெண்டு தக்காளி பழம், பெரிய தக்காளியா இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 4 வரமிளகாய், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்து நம்ம செய்ய போறோம். வாங்க, கடாயில ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, காரத்துக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த 4 வரமிளகாய். முதல்ல இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு, ஒரு தட்டில் மாத்தி எடுத்து வச்சிடலாம். வறுத்த கடாயிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, கட் பண்ணி வச்சிருக்கேன் வரமிளகாய். பாதி போல வதங்கி வரப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி நல்லா பச்சைவாடு நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நம்மளோட கேப்சிகம், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கேஸ் அமைத்திக்கலாம். நல்லா ஆறினதும் இது கூட தேங்காய் நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பும் வரமிளகாவும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிடலாங்க. தேங்காய் வந்து பியூர்லி ஆப்ஷன் தான், ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான். பாருங்க, ஒரே ஒரு பீஸ், பெரிய பீஸ் அளவுக்கு நல்லா ஆறினதுமே தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டாங்க. இதுக்கு மேல கடுகுல இருந்து கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான குடைமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நாரோசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. மற்ற சட்னி ரெசிபிஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் வீடியோட எங்கேயும் நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாரோசி கிச்சன். ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.